திருவாரூர் அருகே எட்டு பேர் கொண்ட கும்பலால் வெட்டி கொல்லப்பட்ட ரவுடி ராஜ்குமார் இறுதி ஊர்வலத்தில் கலவரத்தில் ஈடுபட்ட பத்து பேர் மீது போலீசார் வழக்கு பதிவு செய்தனர். அந்த காட்சிகளை தற்போது பார்க்கலாம். மேலும் விவரங்களை செய்தியாளர் நேசராஜன் வழங்கிட கேட்கலாம். நேசராஜன் வணக்கம், மேலும் விவரம். வலகம் தமிழம் கட்சியின் மண்டல இளைஞர் அணி செயலாளரும் ரவுடியுமான திருவாரூர் மாவட்டம் நீடாமங்கலம் அருகே உள்ள பூவுணர்வு கிராமத்தைச் சேர்ந்த ராஜ்குமார் என்பவர் நேற்று முன்தினம் திருவாரூர் அருகே உள்ள கமலாபுரம் என்கிற இடத்தில் எட்டு பேர் கொண்ட கும்பலால் தரமறையாக வெட்டி படுகொலை செய்யப்பட்டார். இந்த நிலையில் கொலை நடந்த 12 மணி நேரத்தில் காவல்துறையினர் 5 முக்கிய கொலை குற்றவாளிகளை கைது செய்தனர். தொடர்ந்து ராஜ்குமாரின் உடல் திருவாரூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் பிரேத பரிசோதனை செய்யப்பட்டு உறவினர்களிடம் ஒப்படைக்கப்பட்டது. அதன் பிறகு உடலை அமர் ஊர்தியில் வைத்து 200க்கும் மேற்பட்ட வலகம் தமிழன் கட்சியினர் ஊர்வலமாக எடுத்து சென்றனர். இதனையடுத்து ராஜ்குமாரின் சொந்த ஊரான நீடாமங்கலம் கலை தெருவில் ராஜ்குமாரின் உடலை வைத்து வலகம் தமிழன் கட்சியின் சார்பில் கட்சியினர் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். மேலும் கலை தெருவில் உள்ள கடைகளை உடைத்தும் காவல்துறை வாகனங்களை தாக்கியும் கலவரத்தில் ஈடுபட்டனர். இதனையடுத்து காவல்துறையினர் தடியடி நடத்தி அவர்களை கலைத்தனர். இந்த நிலையில் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்ட வலம் தமிழன் கட்சியின் நிறுவன தலைவர் பாலை பட்டாபிராமன், மாநில பொருளாளர் ஆரோக்கிய செல்வம் உள்ளிட்ட 30 பேர் மீதும் கலவரத்தில் ஈடுபட்டதாக 10 பேர் மீதும் நீடாமங்கலம் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்துள்ளனர். மேலும் பொது சொத்தை சேதப்படுத்துதல், தகாத வார்த்தைகளால் திட்டுதல், பொதுமக்களுக்கு இடையூறு ஏற்படுத்துதல் உள்ளிட்ட 5 பிரிவுகளின் கீழ் அவர்கள் மீது வழக்கு பதிவு செய்துள்ளனர் என்பது குறிப்பிடத்தக்கது.